வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் நைன்த் சயின்ஸ் நியூ புக்கில் தேர்டு டேர்மில் எய்த் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேரு நுண்ணுயிரிகளின் உலகம் இந்த பாடத்தில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நுண்ணுயிரிகளை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது மைக்ரோ பயாலஜி ஃபஸ்ட் இந்த மைக்ரோ பயாலஜியில் இந்த மைக்ரோ பயாலஜிக்கு வந்து மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க மைக்ரோ பயாலஜி ரெண்டாக பிரிச்சு அப்படின்னா மைக்ரோஸ் ப்ளஸ் பயாஸ் அதாவது மைக்ரோஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நுண்ணிய அப்படின்னு சொல்லி அர்த்தம் மைக்ரோஸ் அப்படின்றதுக்கு நுண்ணிய அப்படின்னு அர்த்தம் பயோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உயிர் உள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இந்த மைக்ரோஸ் அதே மாதிரி பயோஸ் இது எல்லா இது ரெண்டுமே வந்து கிரேக்க வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது தான் இந்த மைக்ரோ பயாலஜி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மைக்ரோ பயாலஜியை லோக்கோஸ் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நுண்ணுயிரினாலும் மைக்ரோ பயாலஜினாலும் அதே மாதிரி லோகோஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன உயிரினங்களை பற்றினது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நுண்ணுயிரிகள் நம்ம பார்த்தோம் நுண்ணுயிரிகள்லாம் என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த நுண்ணுயிரிகளில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா பாக்டீரியா அதே மாதிரி வைரஸ் பூஞ்சைகள் பாசி புரோட்டோசோ அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நுண்ணுயிரிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நுண்ணுயிரிகள் அப்படின்றது இப்போ நம்ம சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி நம்ம படிக்கிறோம் பாட்டனி அப்படி சொல்லி படிக்கிறோம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரியலோட ஒரு பிரிவு அதுக்கு கீழே உயிரியலோட ஒரு பிரிவாக வந்து நுண்ணுயிரிகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நுண்ணுயிரிகள் அப்படின்றது நிலத்தில் வாழக்கூடியதாகவும் இருக்கும் நீரில் வாழக்கூடியதாகவும் இருக்கும் இதையும் கடந்து வளிமண்டலத்திலையும் வாழக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் வாழக்கூடியதாக வந்து நுண்ணுயிரிகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு சில நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சில சூழ்நிலைகள் அல்லது வெப்பமாக இருக்கக்கூடிய நீரூற்றுகள் பனி அடக்குகள் இதை அதிகமான உப்பு தன்மை கொண்டதாக இருக்கக்கூடிய நிலைகள் அதே மாதிரி ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில நுண்ணுயிரிகள் வந்து வாழுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நிறைய பயன்களை வந்து தருது ஆனால் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தயிர் இப்போ வந்து பால் வந்து தயிர் ஆகிறது அதில் வந்து என்ன ஒரு இது நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து நுண்ணுயிர்களோட செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரொட்டி பாலாடை கட்டி தயாரிக்கிறது ஆள்கால் நோய் தடுப்பு மருந்துகளில் விட்டமின்ஸ் எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த நுண்ணுயிர்கள் நமக்கு நல்லா நிறையா பயன்கள் நன்மைகளை கொடுத்தாலுமே நிறைய தீங்குகளையும் நோயை வந்து உருவாக்கக்கூடியதான் இந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு தடவையாவது நமக்கு ஏதாவது ஒரு உடல் நலம் பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்கும் அது காய்ச்சலா இருக்கலாம் உடல் வழியா இருக்கலாம் பாந்தி வயிற்று போக்கு ஏதோ ஒரு உடல் நலம் வந்து குறைவு வந்து ஏற்பட்டிருக்கலாம் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவுமே வந்து நுண்ணுயிரிகளோட செயல்பாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நுண்ணுயிரிகளோட செயல்பாடுகளாலதான் நமக்கு வந்து உடல் நலம் பாதிக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலுமே அது வந்து நுண்ணுயிரிகளோட செயல்பாடாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நன்மைகளையும் தருது பய பயன்கள் இருந்தாலுமே தீமையையும் நோயையும் வந்து உண்டாக்குது அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஹெட்டிங் பார்க்க போறோம் அப்படின்னா நுண்ணுயிரிகள் மற்றும் அதன் வகைகளை வந்து பார்க்க போறோம் நுண்ணுயிரிகள் அப்படின்றது அதோட சைஸு அதோட புறத்தோற்றம் இப்போ மனிதர்கள் அப்படின்னா நம்ம வெளித்தோற்றம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு தோற்றமாக இருவாங்க நெட்டையா இருக்கும் குட்டையாக இருக்கும் அந்த மாதிரி புறத்தோற்றம் அது வாழக்கூடிய இடம் அதில் நடைபெறக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் இந்த மாதிரி ஒவ்வொரு நுண்ணுயிரியுமே ஒன்றில் இருந்து வேறுபட்டு காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னும் நல்லா பிரித்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ பாக்டீரியாவை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செல் உயிரிகளாகவும் இருக்கலாம் பூஞ்சைகள் வந்து எப்படி இருக்கும்னா பல செல் உயிரிகளாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு செல் உயிரியலாக இருக்கலாம் பல செல் உயிரிகளாக இருக்கலாம் ஒரு சில உயிரின உயிரினங்கள் அந்த நுண்ணீர்கள் எப்படி இருக்குன்னா செல்கள் அற்று கூட காணப்படுது செல்கள் அற்றுறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம வைரஸ் சொல்லலாம் ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா பல செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு பூஞ்சை இந்த மாதிரி வந்து நுண்ணுயிர்கள் வந்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ நுண்ணுயிர்களோட வகைகள்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே நுண்ணுயிர்களோட வகைகள் என்னென்னலாம் வரும் அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை இது எல்லாமே வந்து என்னென்னா நுண்ணுயிர்களோட வகைகளாக இருக்குது அதே மாதிரி நம்ம க நுண்ணோக்கியால் பார்க்குற சைஸில் இருக்கக்கூடிய அந்த பாசி புரோட்டிஸ்டுகள் இதுவுமே வந்து நுண்ணுயிர்களோட வகையாக இருக்குது அப்படின்றத இந்த இதெல்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம பர்ஸ்ட் பாக்க போகிற நுண்ணுயிர் என்ன அப்படின்னா பாக்டீரியா பாக்டீரியா எல்லாமே ரொம்ப சின்னதாக நுண்ணியதாக இருக்கும் இது எல்லாமே ஒரு செல் கொண்டதாக இருக்கும் இந்த ஒரு செல் கொண்ட அந்த உயிரினத்தில் உட்கரும் இல்லை பிற நுறு செ பிற செல் உறுப்புகளும் வந்து இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ பாக்டீரியாவை பற்றி பார்க்குறோம் பாக்டீரியா வந்து ரொம்ப சின்னதாக நுண்ணிய சைஸில் இருக்கும் இது வந்து ஒரு செல் உடையதாக இருக்கும் இந்த பேக்டீரியாவுக்கு உட்கரி இருக்காது அதே மாதிரி நம்ம செல்லை பற்றி படிக்கிறப்ப செல் நுண்ணுறுப்புகள் நம்ம படிச்சுருவோம் அந்த மாதிரி செல் நுண்ணுறுப்புகள் வந்து பாக்டீரியாவில் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது எல்லாமே ப்ரோ கேரியாட்டிக் உயிரினங்களாக இருக்கக்கூடியதான் பாக்டீரியாவா இருக்குது இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா பாக்டீரியாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உயிரிகளாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேக்டீரியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா கசைகளை கொண்டதாக இருக்கும் கசையிலைகள் இருக்கும் கசை கசையிலைகள் கொண்டதாக இருக்கும் இந்த கசை இலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கசை இலைகள் ரொம்ப பெரிய சைஸாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த சைஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து பத்து மைக்ரோமீட்டருக்கு குறைவாக இருக்கும் அதே மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டில் இருந்து ஒரு மைக்ரோ மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த அளவில் வந்து கசையிலைகளும் ஒவ்வொரு சைஸ் அதோட அமைப்பை பொறுத்து வேறுபடும் ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேக்டீரியாக்கள் வந்து இடம் பெயர்றதுக்கு அந்த மாதிரி வந்து எது யூஸ் ஆகும் அப்படின்னா கசை இலையில் வச்சு தான் இடம் பெயரும் ஒரு சில பேக்டீரியாக்கள் வந்து இடம் பெயராத கூட காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இடம் பெயர்றதுக்கு எதை வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னா கசை இலையில் வந்து யூஸ் பண்ணும் இப்போ இந்த கசையிலைகளை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் கசையிலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த வச்சு பேக்டீரியாக்கில் நான்கு வகைகளாக வந்து பிரிக்கிறாங்க கசையிலைகள் இருக்கக்கூடிய அந்த அமைவிடத்தை வச்சு பேக்டீரியாக்கில் நான்கு வகைகளாக பிரிக்கிறாங்க இதே நம்ம பழைய புக்கில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கசையிலைகளோட அமைவிடத்தை வச்சு பேக்டீரியாக்கெலாம் ஐந்து வகைகளாக பிரிக்கிறதா கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து நமக்கு நான்கு வகைகளாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒற்றை கசையிலை ஒருமுனை கசையிலை இருமுனை கற்றை கசையிலை கசையிலே அப்படின்னு சொல்லி நான்கு வகை கொடுத்துருக்காங்க நம்ம பழைய புக்கில் இந்த நாளோட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கசையிலை அற்றவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா இங்கே நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு சில பாக்டீரியாக்கள் வந்து இடம் பெயராதவைகளாக கூட இருக்கும் சொல்லி கசையில் இருந்தால் தான் அதால் இடம் பெயர முடியும் இடம் பெயருதல் அப்படின்றது நகரக்கூடியது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இடம் பெயரக்கூடிய நிலையை தான் நம்ம இடம் பெயர்தல்னு சொல்லுவோம் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க இடம் பெயராதவைகளாக கூட இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதில் வந்து கசையிலை இருக்காது இப்போ பூக்கில் வந்து ஐந்து ஐந்து வகையாக கொடுத்து அதில் வந்து கசையிலை அற்றவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒற்றை கசையிலை ஒற்றை கசையிலை அப்படின்னா இப்போ பாக்டீரியாவோட டயக்ராமை பார்த்தா நமக்கு தெரியும் இதுதான் ஒற்றை கசையிலை இப்படி பாக்டீரியா இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு கசையிலை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒற்றை கசையிலை அடுத்து ஒரு முனை இல்லை ஒரு முனை கசையிலை அப்படின்றது என்னன்னா ஒரு முனையில இது ரெண்டு முனை ஒரு முனையில மட்டும் அப்படி கற்றையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முனை கற்றை கசையில்லை ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா ஒற்றை கசையிலை ஒரு சைடு மட்டும் இப்படி கொத்தா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு முனை கற்றை கசையிலை நெக்ஸ்ட்டு இந்த பாக்டீரியா இருக்குது அப்படின்னா ரெண்டு முனையிலையுமே கற்றையாக காணப்பட்டுச்சு அப்படின்னா அது இருமுனை கற்றை இல்லை நெக்ஸ்ட்டு சுற்றுக்கசையிலை சுற்றுக்கசையில இப்போ பேக்டீரியா இருக்கிற எல்லா பக்கமே சுற்றி காணப்படும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சுற்றுக்கசையில் அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா கசையிலையிலே இல்லாமல் பாக்டீரியா மட்டும் இருக்கும் அது வந்து கசையிலே அற்ற பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய கசையிலையில வச்சு அதோட அமைப்பை பொறுத்தும் இதை வந்து வகைப்படுத்துவாங்க இப்போ ஒற்றை கசை இலைக்கு வந்து ஒரு முனையில் மட்டும் கசையிலை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சூடோமோனஸ் எரிகினோசா அப்படின்றது அந்த தான் ஒற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு முனை கசையிலை அப்படின்றது ஒரு முனையில் மட்டும் கற்றையாக காணப்படும் ஒரு முனை கற்றை கசையிலை ஒரு முனையில் மட்டும் கற்றையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முனை கற்றை கசையிலை இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சூடோமோனஸ் புளூவோரஸன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா நெக்ஸ்ட் இருமுனை கற்றை கசையிலை ரெண்டு முனைகளையுமே கற்றையாக இருந்துச்சு அப்படின்னா அது இருமுனை கற்றை கசையிலை இதுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டு வந்து என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகுவா ஸ்பைரிலம் செர்பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா நெக்ஸ்ட்டு சுற்றுக்கசையிலை உடலை சுற்றிலும் கசையிலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சுற்றுக்கசையிலை இதுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா சால்மோனல்லா டைஃபி இந்த நாளையும் நம்ம நம்ம புக்கில் புது புக்கில் கொடுத்துருக்காங்க நாளுக்குரிய எடுத்துக்காட்டையும் நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கணும் சில சமயம் கொஷின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா சால்மோன் டைஃபிக்கு அதோட கசையில எத்த எண்ணிக்கை வந்து எத்தனை ஒ ஒற்றை கசையிலையா ஒருமுனை கற்றை கசையிலையா இருமுனை கற்றை கசையிலையா எப்படி அப்படின்றத நம்ம எந்த பாக்டீரியா கொடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய கசையிலைகள் வந்து எந்த மாதிரி அமைப்பு கொண்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும்

நெக்ஸ்ட் கோல் வடிவம் கோல் அப்படின்றது என்ன அப்படின்னா குச்சி நம்ம யூ பார்த்துருப்போம்ல குச்சி அந்த குச்சி வடிவத்தில் பேக்டீரியாக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா பேசில்லைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கோ குச்சி வடிவம் அல்லது கோல் வடிவம் அப்படின்னா பேசில்லைகள் அப்படின்றத சொல்றாங்க இது ஏதாவது ஒன்றுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேசில்லஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நெக்ஸ்ட்டு திருகு வடிவத்தில் காணப்படுச்சு திருகு இருக்குல்ல அந்த மாதிரி திருகு வடிவத்தில் காணப்படுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பைரிலா இது ஒன்றுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பைரிலம் நமக்கு பேரோடையே இருக்குது ஸ்பைரிலா ஸ்பைரிலம் பேஸில்லஸ் பேசில்லை அதே மாதிரி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கோக்கைகள் கோக்கஸ் இந்த மாதிரி பேர்லேயே இருக்கும் அதனால நம்ம வந்து ஒன் அதிகமாக இருந்தால் என்ன பேருன்றதை நம்ம ஈஸியாக ஞாபகத்துக்கலாம் பேசில எந்த வடிவமாக இருக்குது இந்த மாதிரி கோல் வடிவம் குச்சி குச்சியாக இருக்குது கோல் வடிவமாக இருக்குது கோல வடிவமாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் திருகு வடிவன்றது நமக்கு திருகு வடிவத்தில் காணப்படும் இதை மூணையும் நம்ம பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு பேக்டீரியாவோட அமைப்பு வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் பேக்டீரியா சம்மந்தமாக நிறையா ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கசையிலை சம்மந்தமாக அதோட அமைப்பு சம்மந்தமாக அந்த மாதிரி இந்த பாடத்து சம்மந்தமாக எதாவது ஷார்ட்கட் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேண்டவங்க வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக்டீரியாவின் அமைப்பு வந்து பார்க்க போகிறோம் பாக்டீரியா அப்படின்றது ஒரு செல்லாக இருக்கலாம் அல்லது வந்து எப்படி வேணாலும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் மேக்சிமம் ஒரு செல்லாக தான் இருக்கும் பெரும்பான்மையான பாக்டீரியாக்கள் ஒரு செல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆனது பாக்டீரியா வந்து அந்த செல்லு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சவ்வு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அந்த செல்லில் வந்து செல் செல்ஸ் இருக்கும் இந்த செல் சவ்வு வந்து எந்த ஒரு ஒரு பொருளால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோ அப்படின்னா பெப்டிடோ கிளைக்கானால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளால சேர்ந்ததாக தான் அந்த பொருள் வந்து இருக்கும் அந்த செல் சவ்வு வந்து இருக்கும் இது அந்த பொருள் இருக்கிறதுனால இது வந்து நல்லா உறுதியாக இருக்கும் உறுதியாக ஒரு செல்ஸ் ஒரு மாதிரி மூடப்பட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்டீரியா இருக்குது பாக்டீரியாவுக்கு செல் சவ்வு இருக்குது இந்த செல் சவ்வு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அப்படின்னா அதில் வந்து பெப்டிடோ கிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து இருக்கு அப்படின்றத பார்த்தோம் ஒரு சில பேக்டீரியாக்கள் என்ன இருக்கு அப்படின்னா அந்த செல் சுவர் இருக்கு அப்படின்னா செல் சுவரை சுத்தி வந்து பல கூட்டு சர்க்கரைகள் அதாவது பாலிசாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெல்லிய படலம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே செல் சுவர் இருக்கு இதை சுத்தி ஒரு மெல்லிய படலம் இருக்கும் அது வந்து எந்த பொருளால் ஆனது அப்படின்னா பாலிசாக்ரை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா கேப்சியூல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா படலம் காணப்படும் பாக்டீரியாக்களில் பிளாஸ்மா படலம் இருக்கும் இந்த பிளாஸ்மா படலம் வந்து சைட்டோபிளாசம் அதே மாதிரி தெளிவற்ற உட்கரு கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி ரைபோசோமு டிஎன்ஏ இது எல்லாத்தையுமே கொண்டதாக தான் எது இருக்குது அப்படின்னா இந்த பிளாஸ்மா படலம் இருக்குது நெக்ஸ்ட்டு ரைபோசோம்கள் எதுக்காக நான் காணப்படும் அப்படின்னா புரதத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்காக இந்த நுண்ணீரிகளில் வந்து ரைபோசோம்கள் வந்து காணப்படுது நெக்ஸ்ட்டு பாக்டீரியாக்களில் சவ்னால் இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகள் வந்து இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ சவ்வோட ஏதாவது சேர்ந்த மாதிரி ஏதாவது உறுப்பு இருக்கும்னா அந்த மாதிரி இருக்காது பாக்டீரியாக்கள் அந்த மாதிரி காணப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாஸ்மிடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ வந்து ஒன்னே ஒன்னு மட்டும் சைட்டோபிளாசத்தில் வந்து இருக்கும் அப்படின்றது தான் பாக்டீரியாவோட அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்டீரியாவோட உணவூட்டம் இப்போ நம்ம எல்லா உயிரினங்களுக்குமே ஆற்றல் வேணும் அப்படின்னா நம்ம உணவு வந்து சாப்பிடணும் அதே மாதிரியாக பாக்டீரியாவுக்கும் அதுக்குமே வந்து ஆற்றல் அதாவது ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து உணவு வந்து எடுத்துக்கணும் அந்த ஆற்றல் மூலங்கள் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வகைப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அதாவது சுயஜீவிகள் இந்த தற்சார்பு தற்சார்புனா என்னது தனக்கு தேவையான உணவை தானே எடுத்துக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தங்களுக்கு தேவையான உணவை எல்லாத்தையுமே அதுவே வந்து தயாரிச்சுக்கிறோம் எப்படி அப்படின்னா கனிம ஆதாரங்கள் கனிம ஆதாரன்றது நம்ம எதை சொல்லுவோம் சிஓ டூ ஹைட்ரஜன் இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து த கனிம ஆதாரங்கள்னு சொல்லுவோம் இது மூலமாகவே இந்த பாக்டீரியாக்கள் வந்து தனக்கு தேவையான உணவை தானே வந்து தயாரிச்சுக்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றினங்களை வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தற்சார்பு ஊட்ட முறையை சேர்ந்த பாக்டீரியாக்கள் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆற்றல் ஆதாரத்தை வச்சு இந்த தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து ஒளிச்சார்பு பாக்டீரியாக்கள் இன்னொன்னு வந்து வேதிச்சார்பு பாக்டீரியாக்கள் ஒளிச்சார்பு அப்படின்றப்ப ஒளியே ஒளியில இருந்து வரக்கூடிய ஆற்றல் அது ஒளிய வந்து ஆதாரமா வச்சிருந்துச்சு அப்படின்னா அது ஒளிச்சார்பு பாக்டீரியாக்கள் ரெண்டாவது வேதிச்சார்பு பாக்டீரியாக்கள் வேதிச்சார்பு அப்படின்றது என்ன அப்படின்னா வேதிப்பொருளா ஆற்றல் அந்த வேதிப்பொருளை சம்பந்தமான ஆற்றலாக வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வந்து வேதிச்சார்பு பாக்டீரியாக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஊட்டமுறை என்ன அப்படின்னா சார்பூட்ட முறை பாக்டீரியாக்கள் அது அல்லது சார்புயிரிகள்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து இயற்கையாகவே எந் எவ்வளவு எண்ணிக்கையில் காணப்படும் அப்படின்னா அதிக அளவில் காணப்படக்கூடிய உயிரினங்களா இருக்கும் இது எல்லாமே தனக்கு தேவையான உணவை தாமே வந்து தயாரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தற்சார்பு ஊட்டம்ன்றது தானுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிச்சு ஆனா இது வந்து பேரை வந்து சார்பூட்டம் ஏதாவது ஒண்ணா சார்ந்து இருக்கக்கூடியது அப்ப இது வந்து கண்டிப்பா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்குது தயாரிக்காது என்ன செய்யும் அப்படின்னா இதுக்கு தேவை உணவு வந்து தேவைப்படும் அப்ப என்ன செய்யும்னா இன்னொரு உயிரினத்தை போய் சார்ந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இன்னொரு உயிரினம் அப்படின்றது என்ன அப்படின்னா இறந்து போன இந்த கரிமப் பொருட்கள் அல்லது வேற எதையாவது உயிரினங்கள் அல்லது வந்து வேற இடங்கள்ல வந்து சார்ந்து வந்து அதோட ஆற்றலை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சார்பூட்ட முறை பாக்டீரியாக்களையும் வகைப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒட்டுனி பாக்டீரியாக்கள் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒட்டி ஒட்டி ஏதாவது தாவரம் விலங்குகள்லாம் ஒட்டிக்கிட்டு அதிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் ஒட்டுணி பாக்டீரியாக்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனிதர்களை போல இப்போ மனிதர்கள் எப்படி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரியே தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி பாக்டீரியாக்களும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுண்ணி பாக்டீரியாக்கள் தான் நோய்களை ஏற்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பாக்டீரியாக்களாக இருக்குது ரெண்டாவது இந்த சார்பூட்டதுல எந்த பாக்டீரியா அப்படின்னா சாருண்ணி பாக்டீரியா இது எங்கே இருக்கும் அப்படின்னா இறந்த உயிரிகள் இருக்குல்ல அந்த இறந்த உயிரிகளை சார்ந்து வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் என்ன அப்படின்னா உண்ணி பாக்டீரியாக்கள் அந்த இறந்த உயிரினங்களை சார்ந்து வாழும் அந்த இறந்த உயிரினங்கள்ல இருந்து கரிமப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கூட்டுயிர் பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரி ஓம்புயிரின்னு உயிரின்னு சொல்லும்னா அந்த உயிரோட உள்ளுக்குள்ள அந்த உயிரினத்துக்கு உள்ள வந்து வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் கூட்டு உயிரி பாக்டீரியாக்கள் இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு உயிரினத்தோட உடம்புல வந்து இருக்கும் இப்போ நமக்கே வந்து ஏதாவது ஃபீவர் அந்த மாதிரி வருதுன்னா உள்ள வந்து வைரஸோ பாக்டீரியாவோ எதால ஒன்றாலாம் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஒரு உயிரினத்தோட உடம்புக்குள்ள இருந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டே அங்கே உள்ள இருந்தே அதுக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த கூட்டுயிரி பேக்டீரியாக்குள்ளே தான் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா ரைசோபியம் பேக்டீரியாக்கள்லாம் அடங்கும் இந்த பேக்டீரியாக்கள் வந்து நமக்கு நன்மையும் செய்யக்கூடிய வகையில் வந்து இருக்கும் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து உணவு செறிக்கிறதுக்காக மனிதர்களையும் அதே மாதிரி தாவரங்களில் முக்கியமாக மண்ணில் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுலையும் இந்த கூட்டுயிர் பேக்டீரியாக்களோட பங்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமால ஆண்டன் வான் லூவன் ஹாக் இவர் தான் வந்து ஆஹ் இவரோதொரு வந்து வடிவமைச்சிருக்காரு அதாவது இவர் ஒரு நுண்ணியலாளர் இவர் தான் முதன் முதலா அவருக்குன்னு சொல்லி ஒரு நுண்ணோக்கியை வந்து வடிவமைச்சுக்காரு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இவரோட பல்லு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நல்லா செதைஞ்சிருந்திருக்கு அதை எடுத்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நுண்ணோக்கியை வச்சு பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்ச நுண்ணோக்கியில பாக்குறப்ப அந்த பல்லுல வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கண்ணுல பார்க்க முடியாத ஆனா அந்த நுண்ணோக்கி வழியா பாக்குறப்ப நிறைய எக்கச்சக்க நுண்ணுயிரிகள் வந்து அந்த பல்லுல வந்து இருக்கு அப்படின்றத இந்த ஆண்டன் லூவன் ஹாக் அவர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரு அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மேலும் அறிந்து குழுமம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோல வடிவ பாக்டீரியாக்களோட அமைவு முறை வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி கோல வடிவம் நம்ம பார்த்தோம் கோல வடிவம் கோள் வடிவம் திரவ வடிவ பாக்டீரியாக்களோட அமைப்பு வந்து பார்த்தோம் அதில் எந்த பாக்டீரியாக்கள் எந்த மாதிரி இருக்கு அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியமானது அதை வந்து நம்ம படிச்சுக்கணும் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு வந்து அந்த பாக்டீரியா வந்து எந்த வடிவம் கொண்ட மாதிரி வடிவத்தை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கார் புள்ளி வடிவம் கொண்டது அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும் அதாவது விப்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை வந்து உண்டாக்கும் இது வந்து கார் புள்ளி வடிவம் கொண்டதாக இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரஸுகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பாக்டீரியாக்கள் இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறது வைரஸுகள் வைரஸ் அப்படின்றது ஒரு லத்தின் சொல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நஞ்சு அல்லது நச்சு அல்லது விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொண்டதான் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் எல்லாமே செல் அமைப்பற்றதாக இருக்கும் அதே மாதிரி இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னைத்தானே வந்து நிறையா பெருக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடிய ஒட்டுணியா வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வைரஸை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா புரதத்தால சூழப்பட்ட ஒரு பகுதி வந்து காணப்படும் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த புரதம் தான் வைரஸோட மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய ஆர்என்ஏ அல்லது வந்து டிஎன்ஏவை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து வைரஸில் வந்து காணப்படும் ஆர்என்ஏஓ அல்லது டிஎன்ஏஓ வந்து வைரஸில் காணப்படும் இந்த புரதம் வந்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏவோ அல்லது டிஎன்ஏஓவோ வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா சூழ்ந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அறுபது சதவீதத்தில் இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ப்ரோட்டீன்கள் மீதி சதவீதத்தில் நியூக்ளிக் அமிலங்கள் வந்து காணப்படக்கூடிய வகைகளை அந்த வைரஸ்கள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நியூக்ளிக் அமிலங்கள் வந்து ஒன்று டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவாக வந்து காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நியூக்ளிக் அமிலம் அப்படின்றது டிஎன்ஏவாகவும் இருக்கலாம் டிஎன்ஏவாகவும் இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும் டிஎன்ஏவுக்கு வந்து என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி ஃபோர் பேக்டீரியோ பேஜ் வந்து எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆரணியைவுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா புகையிலை வண்ண வைரஸ் வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு எளிய வைரஸ் துகள் ஒரு வைரஸ் துகள் இருக்குது அப்படின்னா அது வந்து வீரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்லையும் பெரும்பாலும் அழைக்கப்படக்கூடிய வகையில வந்து இருக்குது ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து வீரியான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அந்த வைரஸுகள் எல்லாமே வந்து உயிர் எந்தெந்த உயிரினங்கள்லாம் உயிரோட இருக்கும் அந்த உயிருக்குள்ள மட்டுந்தான் வளரும் அங்கே வந்து வளர்ந்து பெருக்கம் வந்து அடையும் இங்க மாதிரி உயிருக்குள்ள வளரக்கூடிய இந்த வைரஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நோய் தொற்றை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா அந்த வைரஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் இதோட உருவ அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பதினெட்டு நானோமீட்டர்ல இருந்து நானூறு நானோமீட்டர் கொண்டதா இருக்கும் நெக்ஸ்ட் இது தாவரம் விலங்கு மனிதர்கள் ஏன் பாக்டீரியாக்கள்ல கூட வந்து இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து போயிரும் ஒண்ணுல இருந்து இந்த வைரஸ் வந்து இன்னொன்னு வந்து இடம்பெயரும் அல்லது வந்து ஏதாவது மூலமா பரவிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தாவரத்திலையும் இருக்கலாம் விலங்குகளையும் இருக்கும் மனிதர்களையும் வந்து வைரஸ் வந்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பண்பை பத்தி வைரஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உயிருள்ள பண்பு உயிரற்ற பண்பு வைரஸ் வந்து உயிருள்ள பண்புலையும் காணப்படும் உயிரற்ற பண்புலையும் காணப்படும் ஃபஸ்ட்டு வைரஸோட உயிருள்ள பண்பு அப்படின்றது என்ன அப்படின்னா வைரஸ் எல்லாமே பெருக்கம் அடையக்கூடிய தன்மையில் இருக்கும் இந்த பெருக்கமடையக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா மரபணு பொருட்களை மரபணு பொருட்களை நம்ம எதை சொல்லுவோம் டிஎன்ஏ ஆரன்யே இந்த மாதிரி டிஎன்ஏ ஆரண்யில் வந்து நியூக்ளிக் அமிலத்தை கொண்டதாக வந்து இந்த உயிருள்ள வைரஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உயிருள்ள வைரஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரபணு பொருட்கள் அப்படின்றது டிஎன்ஏ ஆரன்ய இதில் வந்து நியூக்ளிக் அமிலத்தை கொண்டதா இந்த உயிருள்ள வைரஸுகள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ஓம்புயிரி இருக்குது அப்படின்னா ஓம்புயிரியோட உள்ளுக்குள்ள அங்கே வந்து பெருக்கம் அடையும் பெருக்கம் அல்லது வளர்ந்து அது மூலமாக வந்து அதோட செயல்திறனை வந்து மேம்படுத்திக்கிறோம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாமே உயிருள்ள பண்புகளை கொண்டதாக இருக்குது நெக்ஸ்ட் மேலும் அறிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைரஸ்ல இருக்கக்கூடிய புரத உரை இல்லாம இருக்கக்கூடிய அதுவும் தீமை தரக்கூடிய ஆர்என்ஏ தான் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா வீராய்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா தாவர செல்கள்லாம் அதிகமா காணப்படும் அந்த மாதிரி தாவர செல்களில் காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தாவர்களுக்கு நோயை வந்து உண்டாக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்ப உயிருள்ள பண்புகளை இன்னொரு பண்பு என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வைரஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஓம்பீரிய ஏதோ ஒரு உயிரினத்தை வந்து அதிக லெவல்ல வந்து தாக்கக்கூடிய ஒரு வகையில வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதான் வந்து என்ன அப்படின்னா வைரஸோட உயிருள்ள பண்புகள் நெக்ஸ்ட் வைரஸோட உயிரற்ற பண்புகளை பத்தி பார்க்கப் போறோம் இந்த உயிரற்றது அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உயிர் உள்ளதுக்கு என்ன பார்த்தோம் ஓம்புயிரியோட உள்ளுக்குள்ள வந்து வளரக்கூடியதா இருக்கும் இந்த உயிரற்ற பண்புல ஓம்புயிரியோட வெளியில இருக்கக்கூடிய மந்தமான பொருள் தான் இந்த வைரஸ் வந்து இருக்கும் அது உள்ள போயிருச்சு அப்படின்னா அது வந்து உயிராயிரும் வெளியே இருக்க வரைக்கும் உயிரற்ற நிலையில வந்து காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உயிரற்ற பண்புல அந்த வைரஸுகளுக்கு செல் சவ்வு இருக்காது செல் சுவர் இருக்காது அதே மாதிரி செல் நுண்ணுறுப்புகள் நம்ம படிச்சிருப்போம் ரைபோசோம்கள் மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி எந்த ஒரு நுண்ணுறுப்புமே வந்து வைரஸ் இந்த உயிரற்ற பண்பில் இருக்கக்கூடிய வைரஸில் காணப்படாது நெக்ஸ்ட்டு இந்த வைரஸுகள் இந்த உயிரற்ற நிலையில் ஒரு வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம படிகப்படுத்தி நம்ம எடுத்து வச்சுக்க முடியும் வைரஸ்களை உயிரற்ற நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலையில் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா படிகப்படுத்த முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா வைரஸோட உயிருள்ள பண்புகள் உயிரற்ற பண்புகள் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து கொரோனா வைரஸ் இதை பற்றி படிக்கிறனால நமக்கு வந்து பேசிக்காகவே நிறையா நம்ம வைரஸ் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அது எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அது எக்ஸாம் டைம்லையும் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே தான் இங்கேயும் நம்ம புக்கிலையும் வந்து வைரஸை பற்றி காமனாக வைரஸ்னால் எப்படி அதை பற்றி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைரஸோட வகைகள் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று தாவர வைரஸ் ரெண்டாவது வந்து விலங்கு வைரஸ் தாவர வைரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா தாவரங்களை தாக்கி தாவரங்களுக்கு நோயை உண்டாக்குச்சு அப்படின்னா அது தாவர வைரஸ் எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புகையிலை மொசைக் வைரஸ் அதே மாதிரி காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் உருளைக்கிழங்கு வைரஸ் இது எல்லாமே தாவர வைரஸ்க்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட்டு விலங்கு வைரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா விலங்குகளை அந்த வைரஸ் தாக்கி நோயை உண்டாக்குச்சு அப்படின்னா இது எல்லாமே விலங்கு வைரஸ் இது எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடினோ வைரஸ் டெட்ரோ வைரஸ் ஹெச்ஐவி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஃபோலியா வைரஸ் இது எல்லாமே விலங்கு வைரஸ்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வைரஸ் தான் அடினோ வைரஸ்னா எந்த வடிவத்துல இருக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னா எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வைரஸோட வகைகளில் நம்ம மூணாவதாக பார்க்க போறது என்ன அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வைரஸ் வந்து தாவரங்களை தாக்கும் அதே மாதிரி விலங்குகளை தாக்கும் மனிதர்களையும் தாக்கும் ஏன் இன்னொரு நுண்ணீரியா இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கூட தாக்கும் அப்படின்றத பார்த்தோம் தாவரங்களை தாக்குச்சு அப்படின்னா தாவர வைரஸ் விலங்குகள் அப்படின்றதுக்கு கீழே நம்ம மனிதர்களும் வந்துடுவோம் அப்ப அது எல்லாமே விலங்கு வைரஸா வந்துடும் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்டீரியோ வைரஸ் அதை எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாக்டீரியோ பேஜுகள் அப்படின்றத சொல்றாங்க இந்த வைரஸ் என்ன செய்யும் அப்படின்னா பாக்டீரியாவை நல்லா தாக்கி பாக்டீரியாவுக்கே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வைரஸுகள் தான் பாக்டீரியோ பேஜ் அல்லது பாக்டீரியா வைரஸ் அப்படின்றத சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா பாக்டீரியா அழிப்பு வைரஸ் அதாவது டி ஃபோர் வைரஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நுண்ணுயிரியை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பூஞ்சைகள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பாக்டீரியா ரெண்டாவது பார்த்தது வைரஸ் மூன்றாவது நம்ம பார்க்க போறது பூஞ்சைகள் பூஞ்சை நமக்கு இது எடுத்துக்காட்டு என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா காளான வந்து நம்ம பூஞ்சைகளுக்கு கீழே ஒரு எடுத்துக்காட்டா வந்து நம்ம சொல்லலாம் பூஞ்சைகளுக்கு வந்து எந்த நிறம் இருக்காது பச்சை நிறமே இருக்காது அப்போ பூஞ்சைகள் அப்படின்றப்ப காளான் வந்து பச்சை நிறத்தில் இல்லை அப்போ இது வந்து பச்சையை மற்ற உயிரினமாக தான் பூஞ்சைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே உயிரிலா உயிராக இருக்கக்கூடிய ஓம்பீரிகள் அதே மாதிரி உயிரற்ற ஓம்பீதிகளை இது வந்து அதோட உணவுக்காக சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அந்த பூஞ்சைகள் வந்து வாழுது நெக்ஸ்ட் உயிரா இருக்கக்கூடிய ஓம்புயிர்களுக்குள்ள வாழக்கூடிய இந்த பூஞ்சிகள் எல்லாமே ஒட்டுண்ணியாவும் இருக்கும் அதே மாதிரி வெளியே இறந்து போய் இருக்கக்கூடிய அங்க அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பூஞ்சிகள் எல்லாமே சாருணிகள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உணவு தேவைக்காக உயிருள்ள பொருட்களையும் சார்ந்து இருக்கும் உயிரற்ற பொருட்களையும் இந்த பூஞ்சை வந்து சார்ந்திருக்கும் உயிர் உள்ள பொருள் அப்படின்றப்ப உள்ள பொருளோட உடம்புக்குள்ள இருக்கலாம் இந்த மாதிரி அல்லது உடம்புல இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சைகள் எல்லாமே ஒட்டி இருக்கப்பது ஒட்டுணிகள் இது இறந்து போன உயிரற்ற அப்படின்னா இந்த பொருட்களை சார்ந்து இருக்கிறது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா இதுல வந்து சார்ந்து இருக்கும் இதுனால இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து சாரு சொல்றோம் ஒட்டுணிகள்னா என்னாது சாரு என்ன அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பூஞ்சைகளோட உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தாலஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நெக்ஸ்ட்டு பூஞ்சைகள் வந்து பாக்டீரியாக்களோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸில் வந்து காணப்படும் நெக்ஸ்ட்டு ஒரு செல் உயிரினமாக இருக்கக்கூடிய ஏஸ்ட்டு அதோட அகலத்தில் ஒன்றுலேருந்து அஞ்சு மைக்ரோமீட்டர் அளவு கொண்டதாக தான் எது இருக்கும் அப்படின்னா அந்த பூஞ்சைகள் வந்து இருக்கும் இந்த பூஞ்சைகள் வந்து கோல வடிவத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கும் இந்த கோல வடிவத்தில் இருக்கும் அதே மாதிரி கசையிலைகள் இருக்காது கசையிலைகள் இல்லாதனால இது வந்து என்ன செய்யாது அப்படின்னா இடம் பெயராது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதே இது பழசெல் உயிர்களோட அமைப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா தாலஸ் வந்து மைசீலியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் நம்ம தாலஸ்னா என்ன பார்த்தோம் தாலஸ்ன்றது பூஞ்சைகளோட உடலம்னு பார்த்தோம் இதே இது பழசெல் கொண்டதா இருந்துச்சு அப்படின்னா அந்த தாலசை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மைசிலியம் அப்படின்றது பல நுண்ணிய நூல் எப்படி இருக்கோ அந்த நூல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹைஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகளோட தொகுப்பாக தான் வந்து இந்த மைசிலியம் வந்து இருக்கும் இப்படி நுண்ணிய சின்ன சின்ன நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஹைஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலைகளோட தொகுப்பாதான் வந்து இந்த மைசிலியம் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஹைப்பாக்களுமே எத்தனை எவ்வளவு மீட்டர் அகலம் கொண்டதா இருக்கும் அப்படின்னா அஞ்சுலேருந்து இருந்து பத்து மைக்ரோ மீட்டர் அகலம் கொண்டதா இருக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து குழல் போன்ற ஒரு அமைப்பு கொண்டதாக இருக்கும் அந்ததுக்குள்ளே வந்து புரோட்டோபிளாசம் நுண்ணுறுப்புகள் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹைஃபேக்கள் வந்து செல்சுவரால் குறுக்கிடப்பட்டோ அல்லது குறுக்கிடப்படாமலோ இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இந்த ஹே நம்ம படித்தோம்ல இந்த ஹைஃபேக்கள் எல்லாமே வந்து செல்சுவரால் வந்து அதுக்கு அடுவில் வந்து இருக்கும் அல்லது செல் சுவர் வந்து இல்லாமலே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த செல்ஸ் வர் அப்படின்னு வந்துட்டாலே அந்த சுவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களால இருக்கும் அல்லது ஹெமி செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாலும் இருக்கும் அல்லது ரெண்டுமே கலந்த பொருட்களாக கூட அந்த சுவர் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைட்டோப்ளாசம் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திரவம் அதை செல் சாறு அப்படின்றத சொல்லுவாங்க இந்த செல் சாருக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா உட்கரு இருக்கும் வேக்கியோல்கள் மைட்டோகான்ட்ரியா கோள்கை உறுப்புகள் ரைபோசோம்கள் அதே மாதிரி எண்டோபிளாசோ வலைப்பின்னல் இது எல்லாமே வந்து அந்த செல் சாறுக்குள்ள இருக்கும் அதாவது அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொழுப்பு குமிலின்னு சொல்லுவாங்க அதாவது கிளைகோஜன் இந்த கிளைகோஜன் அல்லது கொழுப்பு எல்லாமே அந்த கொழுப்பு குமிழிக்குள்ள வந்து அந்த வடிவத்துல வந்து சேர்க்கப்படக்கூடிய ஒரு இடமா வந்து இது வந்து இருக்கு கொழுப்பு குமிலி அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பூஞ்சைகள் வந்து எந்த மாதிரி இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னா தலைவெளி இனப்பெருக்கம் அதே மாதிரி ரெண்டா பிளத்தல் அந்த முறையில இனப்பெருக்கம் செய்யும் முட்டு விடுதல் துண்டாதல் இது எல்லாமே வந்து பூஞ்சைகளை நடைபெறக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா இனப்பெருக்கம் சொல்றாங்க அதே மாதிரி இந்த பூஞ்சைகள் வந்து பால் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் இந்த மாதிரி முறைகள்ல கூட இந்த பூஞ்சைகள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்றதான் பூஞ்சைகளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பிரியோன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரியோன்கள் பிரியோன்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு புரத துகள்கள் தான் பிரியோன்கள் இதை தீமையாக மாறிப்போன புரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு புரத துகள் அந்த புரத துகள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தீமையாக மாறிப்போன புரதம் அப்படின்றத சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் பிரியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து உருவாக்கியிருக்கார் யார் வந்து இந்த பிரியோனை உருவாக்குனது அப்படின்னா ஸ்டான்லி பி அவர்கள் நெக்ஸ்ட் இந்த பிரியோன்கள் எல்லாமே புரதங்களை மட்டுமே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் துகள்களாக இருக்கு இதுல வந்து நியூக்ளிக் அமிலம் வந்து காணப்படாது இது எப்படி இருக்கு அப்படின்னா புரதங்களை மட்டுமே கொண்டதா இருக்கக்கூடிய ஒரு வைரஸா இருக்கு இதுல வந்து நியூக்ளிக் அமிலம் காணப்படாது நெக்ஸ்ட் இது எல்லாமே நோயை தோற்றுவிக்க கூடியதா இருக்கும் ஆனா வைரஸுகளை விட ரொம்ப சின்ன சைஸ்ல காணப்படக்கூடிய அந்த பிரியான்கள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் நியூரான்கள்ல காணப்படக்கூடிய அந்த பிரியான்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல் வடிவத்துல இருக்கும் அந்த பிரியான்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கோல் வடிவத்துல இருக்கும் எங்க அப்படின்னா நியூரான்ல காணப்படக்கூடிய பிரியான்கள் எல்லாமே கோல் வடிவத்துல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் பிரியவன்கள் எல்லாமே சாதாரண மடிந்த புரந்தங்களை எல்லாம் தூண்டி விட்டு வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா செய்யும் அப்படின்னா மடிஞ்சு இருக்கக்கூடிய புரதங்கள்ட்ட போய் அதை தூண்டி விடுறது தூண்டி விட்டுட்டு என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் மடிக்கப்பட்ட புரதங்கள் எல்லாமே ஒரு கூட்டமாக சேர்ந்து அதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குவிக்கப்பட்ட கூட்டமாக சேர்ந்து ஒரு தழும்பு மாதிரி கூட உருவாகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமை வந்து எதை வந்து சீர்குலைக்கக்கூடியதாக கூடியதா இருக்கும் அப்படின்னா நரம்பு திசுக்களையே சீர்குலைக்கக்கூடிய நிலையில வந்து இருக்கு அப்படின்றத பிரியான்களை பத்தி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியாமல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ரூயிட்ஸ் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேக்கப் நோய் வந்து நரம்பு மண்டலத்தை சிதைக்கக்கூடிய ஒரு நோயா வந்து இருக்கு இந்த நோயோட விளைவாக வந்து மூளையோட மேற்பட்டை அதாவது செரிபெரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செல்லுகிற மூளை கோராள நோயாக இருக்கக்கூடிய நினைவு அதாவது ஞாபக சக்தியே போயிடும் இந்த மாதிரி நினவை வந்து இழக்கிறது அதே மாதிரி ஒரு சிலவங்களோட நடத்தையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறது குறைவுபட்ட ஒருங்கிணைப்பாக இருக்கிறது அதே மாதிரி பார்வை பார்வையில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படுறது இது எல்லாமே வந்து இந்த நோயினால் ஏற்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கிட்டிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுண்ணுயிரிகளோட பயன்கா பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நுண்ணுயிரிகள் வந்து நிறைய நன்மை தருது பயன்கள் இருக்குது தீமைகளையும் தருது நோயை தருதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து மனித நலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வாய்ந்ததாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நிறைய துறைகளை சார்ந்து இருக்கோம் இந்த ஒவ்வொரு துறைகளிலையும் நுண்ணுயிரிகளை வந்து சார்ந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் துறை என்ன அப்படின்னா விவசாயம் விவசாயத்துறையை பற்றி கொடுத்துருக்காங்க விவசாயத்தில் நுண்ணுயிரியோட பங்கு எப்படி இருக்குன்னு விவசாயத்தில் இருக்கக்கூடிய நுண்ணீர்கள் எல்லாமே உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாக இருக்கு அதே மாதிரி உரங்களாகவும் இந்த நுண்ணுயிர்கள் வந்து விவசாயத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து இதே இந்த டேம்லயே நம்ம ஒரு பாடத்துல படிச்சிருப்போம் கார்பன் சுழற்சி நைட்ரஜன் சுழற்சி இந்த மாதிரி கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கந்தகம் பாஸ்பரஸ் இந்த தனிமங்களோட சுழற்சிகள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த விவசாயத்துல பங்கு பெறக்கூடிய நுண்ணீர்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு இந்த விவசாயத்தில் பங்குபடக்கூடிய நுண்ணுயிரிகளை என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா உயிரியல் துப்புரவாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பத்தி பார்க்க போறோம் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா தாவரத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்குது ஒரு வேற ஏதோ ஒரு நுண்ணுயிரையோ ஏதோ ஒரு பூச்சியோ வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்னா அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரியாக அந்த நுண்ணுயிரி வந்து இருக்கும் அதே மாதிரி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது தாவரத்தால தாவரத்துக்கு ஏதாவது பூச்சியால் தொந்தரவு அப்படின்னா அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது தாவரத்தில் வரக்கூடிய நோயை வந்து தாக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரியாக கூட இந்த நுண்ணுயிரிகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உயிரி பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவோட சிச்சின்னத்தில இருந்துதான் படிம புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் வந்து உற்பத்தி ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த புரதம் வந்து பூச்சிகளோட இளம் உயிரிகளுக்கு வந்து நச்சை வந்து கொடுக்கக்கூடிய வகையில வந்து இருக்கு இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த புரதம் வந்து பூச்சிகளோட இளம் உயிரிகள் இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா அதோட குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும்ல அந்த பூச்சிகளுக்கு வந்து விஷத்தை வந்து விஷமுடையதாக வந்து இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேசியில துரியன்சிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருவணுக்கள் எல்லாமே ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல வந்து வச்சு அதை வந்து விற்பனை செய்யறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா தண்ணியோட நல்லா கலந்து எந்த தாவரம் வந்து ஒரு பூச்சியினாலையோ அல்லது நுண்ணுயிரினாலோ பாதிக்கப்பட்டிருக்கோ அதை வந்து அந்த தண்ணியோட கலந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த செடிக்கு கொடுக்கறப்ப அந்த செடி மேலே தெளிக்கிறப்ப அந்த பூச்சி வந்து என்ன செய்யும் அப்படின்னா செத்து போயிடும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா உயிரி உரங்களாக நுண்ணுயிரிகள் நம்ம வந்து உரங்களாக வந்து நம்ம நுண்ணுயிரிகளை பயன்படுத்துறோம்னு பார்த்தோம் அந்த மாதிரி உயிரி உரங்களாக நுண்ணுயிர்களை எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிலத்துல இருக்கக்கூடிய சத்து சத்துமிக்கதா மாற்றக்கூடிய ஒரு முக்கிய பங்கை வந்து இந்த நுண்ணுயிரிகள் வந்து செய்யுது அதனாலதான் நமக்கு உயிரி உரங்கள் கிடைக்குது இதில் வந்து முக்கிய ஆதாரங்களா இருக்கக்கூடியதெல்லாம் எது எது சொல்லலாம் அப்படின்னா பாக்டீரியாவை சொல்லலாம் சயனோ பாக்டீரியா பூஞ்சைகள் இது எல்லாமே உயிரி உரங்களோட முக்கிய ஆதாரங்களா இருக்கு நெக்ஸ்ட் தாவர ஊட்டச்சத்துகள்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து ஒரு முக்கிய ஆதாரமா மண்ணுல வந்து இருக்கணும் அதாவது நைட்ரஜன் சத்து மண்ணுக்கு இருந்தால்தான் அது வந்து தாவரங்களுக்கு போகும் இந்த மாதிரி உயிரி உரங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய ஆதாரமா தாவர ஊட்டச்சத்துக்களை நைட்ரஜன் வந்து ஒரு முக்கியமானதா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க வளிமண்டலத்துல வளிமடலத்துல வந்து வாயில நிறைய என்ன சொல்றது இந்த மாதிரி நைட்ரஜன் ஆக்சிஜன் இது எல்லாமே காணப்படும் இந்த நைட்ரஜன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய விகிதத்துல எல்லாத்தையுமே மாற்றம் செய்யணும் இந்த ஒரு மாற்றம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் எது செய்யுது அப்படின்னா நுண்ணுயிரிகள் செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் எல்லாமே நமக்கு வந்து பயன்படணும் இந்த எல்லாத்தையுமே நமக்கு பயன்படக்கூடிய வகையில மாற்றம் அடைய செய்யக்கூடிய நிலையில இந்த நுண்ணுயிரிகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தாவரத்தோடு கூட்டுரு கூட்டு தொடர்பு கொண்டதாக கூட இது எல்லாமே இருக்குது நுண்ணீரிகளில் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய வகைகளில் இந்த நுண்ணீரிகள் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா தாவரம் அப்படின்றப்ப தாவரத்துக்கு நைட்ரஜன் வேணும் மண் அப்படின்றப்ப மண்ணுக்கு நைட்ரஜன் வேணும் நமக்குமே நைட்ரஜன் சத்து வேணும் அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மோனாஸ் மற்றும் நாஸ்டாக் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே தனித்து வாழக்கூடியதாக இருக்கும் இது கூட்டு உயிரி வாழ்க்கை முறையை வாழக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைபோசீமியம் அதுக்கடுத்து ஃப்ரான்கியா மைக்கோரைஸா இது எல்லாமே வந்து என்னன்னா கூட்டுயிர் வாழ்க்கையே வாழக்கூடியது தனித்து வாழக்கூடியதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நைட்ரோமோனஸ் அதே மாதிரி நாஸ்டாக் இதே கூட்டு உயிர் வாழக்கூடியதுக்கு ரைபோசு ரைபோ ரைபோஸ் ரைசோபியம் அதே மாதிரி ஃப்ரான்கியா மைக்கோ ரைசா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூனை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து படிச்சிருப்போம் ரைசோபியம் இது எல்லாமே வந்து வேறு முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியவை நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழிற்சாலைகளை நுண்ணுயிரிகள் எந்த மாதிரி பயன்படுத்தப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம் மனிதனோட நலத்துக்கு நம்ம எந்தெந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் மனிதனோட நலத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்றது இருக்குது அந்த மாதிரி பொருட்களை எல்லாத்தையுமே அதிகமாக உற்பத்தி செய்யறதுல இந்த நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் அதாவது நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடி குடிக்கிறோம் இன்னும் எக்ஸாம்பிளாக இன்னும் நல்லா ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா திராட்சை ரசங்கள் இந்த மாதிரி திரா திராட்சை ரசங்கள் அந்த வயனு அதே மாதிரி சாக்ரோமைசிஸ் செறிவியே இதுல எல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த நொதிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை வந்து இந்த நுண்ணுயிரிகள் வந்து செய்யுது இந்த வைன் எல்லாமே திராட்சை பழம் சமம் அப்போ இதெல்லாமே வந்து பழங்கள் தானியங்கள் இதில் இருந்து வரக்கூடிய நமக்கு பானங்கள் கிடைக்கிதுல அது எல்லாத்துலையுமே வந்து இந்த நுண்ணுயிரிகள் வந்து நொதிக்க வைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு காஃபி விதைகள் தேயிலை மற்றும் புகையிலை பயன்படுத்துறது இங்கேயுமே வந்து இந்த நுண்ணுயிர்களோட பயன்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஃபி மற்றும் கோகோ தாவரத்தோட விதைகள் அதே மாதிரி தேயிலை செடி புகையிலை செடி இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இலைகளை எல்லாத்தையுமே இந்த நுண்ணுயிர்கள் என்ன செய்யும் அப்படின்னா நொதிக்க செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நொதிக்க செஞ்சு தான் நமக்கு வந்து குடிநீர் சாறு தயாரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நமக்கு பக்குவப்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலமையில வந்து இந்த நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுல எல்லாம் வந்து எந்த பாக்டீரியா வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பேசிலஸ் மெகடேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து பயன்படுத்தப்படுது இது வந்து ஒரு சிறப்பான நறுமணத்தை தரக்கூடிய வகையில இருக்கு நெக்ஸ்ட் தயிர் தயாரித்தல் தயிர் தயாரித்தல் பயன்படக்கூடிய ஒரு சிச்சனம் வந்து என்ன அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கரிம அமிலங்கள் நொதிகள் மற்றும் வைட்டமின்கள் தயாரித்தலையுமே நுண்ணீரிகளோட பங்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் அசிடிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் இது எல்லாமே ஆஸ்பர் ஜில்லஸ் நைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை மூலமாக தயாரிக்கப்படுது நெக்ஸ்ட்டு லிப்பேஸ் இன்வெர்டேஸ் அதுக்கடுத்து புரோட்டியேஸ் மற்றும் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் இந்த மாதிரி நொதிகள் எல்லாமே நுண்ணுயிர்கள் பெறப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஈஸ்டுகள் விட்டமின் பி கூட்டுப்பொருளை அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆதாரங்களாக இருக்குது விட்டமின் பி நம்ம விட்டமின் ஏபிசி பி இதெல்லாம் நம்ம படிப்போம்ல இதில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டு பொருளை அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆதாரமாக எது இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்கள் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த துறையை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மருத்துவத்துறை மருத்துவத்துறை அப்படின்றது இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வளர்ச்சிதை மாற்றத்தை அதாவது விளை நுண்ணுயிர் நுண்ணுயிரி எதிரி பொருட்களாக இருக்கிற வகையில் மருத்துவத்துறையில் வந்து பயன்படுது இது என்ன செய்யும் அப்படின்னா நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாத்தையுமே தாக்கி அதுக்கு வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய அல்லது வந்து அதை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை ஒரு சில நுண்ணுயிரிகளை அழைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் பென்சிலியம் நொட்டேட்டம் பற்றி படிக்கிறப்ப அந்த பாக்டீரியாவை வந்து அழித்தது எது அப்படின்னா பூஞ்சை இதுவும் நுண்ணுயிரி அதுவும் நுண்ணுயிரி அதாவது நோயை உண்டாக்குன பாக்டீரியாவை அழித்தது எது அப்படின்னா பென்சிலியம் நொட்டேட்டம் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சை தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாக்டீரியாவை அழிக்கும் அதுல இருந்து தான் நமக்கு வந்து பென்சிலியம் பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து கிடைச்சிச்சு அதே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து தாக்கி அதே மாதிரி அது தீங்கு இழைக்காத வகையில அதே மாதிரி அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில வந்து இது இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது எல்லாமே மிக குறைந்த செறிவுடையதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போதான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் அலெக்சாண்டர் பிளம்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை வந்து கண்டுபிடிச்சாரு நெக்ஸ்ட்டு மனிதர்களில் நுண்ணுயிர் எதிர்பொருள்களாக இருக்கக்கூடிய வாந்தி பேதி தொண்டை அடைப்பான் டிப்திரி அதாவது நிமோனியா டைஃபாய்டு இந்த மாதிரி நோய்களை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பென்சிலின் மருந்து வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தடுப்பான்கள் மற்றும் தடுப்பு மருந்துகள் நுண்ணுயிர்களை கொள்றது மூலமாக அல்லது செயல்படாத நோயோட தன்மையை வந்து உருவாக்குறாங்க அதாவது செயல்படாமல் இருக்கிறது செயல்படாமல் இருக்கிறதுனா என்ன அப்படின்னா வீரியத்தை வந்து கட்டுப்படுது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதோட தன்மையை வந்து குறைக்கிறது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நோயை வந்து உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்காது ஏன் அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே வந்து மருந்துக்காக தான் பயன்படுத்துகிறோம் மருந்துக்காக பயன்படுத்துகிறப்ப இந்த மருந்தே வந்து நமக்கு நோயை உண்டாக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நுண்ணுயிரிகளில் வந்து ஆண்டிஜென்கள் இருக்கும் இந்த ஆண்டிஜென்களுக்கு எதிராக வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆண்டிபாடிகளை தரக்கூடிய ஒரு ஒரு உயிரினமாக இந்த நுண்ணுயிரிகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷர் இருக்காரு இவருக்கு வந்து நோய் வருது நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிஜன் இருக்கும் நமக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா மருந்து வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து ஆன்டிபாடி பாடி இருக்கும் இந்த ஆன்டிஜனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆன்டி பாடிகளாக வந்து எது இருக்கும் அப்படின்னா இந்த நுண்ணுயிரிகள் வந்து இருக்கும் இது வந்து தீமையை வந்து ஏற்படுத்தாது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நுண்ணீரிகளால் உருவாக்கப்படும் நுண்ணுயிர் எதிர்பொருட்களை பற்றி கொடுத்துருக்காங்க பாக்டீரியாவில எந்த மாதிரி நுண்ணுயிரி வகை அது உருவாக்கக்கூடிய எதிர்பொருள் என்ன பாக்டீரியாக்கும் பூஞ்சைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பென்சிலியம் நொட்டேட்டம் நம்ம பார்த்தோம் பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்றது பென்சிலின் பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பூஞ்சி இருந்து நமக்கு பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பொருள் கிடைக்குது அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருப்பாங்க இதை நம்ம படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நோய்களுக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய தடுப்பான்களை வந்து கொடுத்துருக்காங்க என்ன தடுப்பானோட வகை அந்த தடுப்பானோட பேர் என்ன அது வந்து நோய் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம் பிசிஜி இது வந்து குழந்தைகளுக்கு தடுப்பூசி போறப்ப ஒரு சிலது வந்து மருந்துகள் வந்துடும் அந்த குழந்தைகளுக்கு நமக்கு போடக்கூடிய அந்த தடுப்பூசி களை நம்ம நல்லா படித்து வச்சிக்கணும் அதில் என்ன மருந்து இருக்குது எதுக்காக போடுறாங்கன்னு இந்த மாதிரி படிக்கிறப்ப ஒரு சில மருந்துகளை நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேபிள் அதே மாதிரி டயக்ராம்ல கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ்லாம் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும் அதில் இருந்தெல்லாம் நமக்கு ஒன் மார்க் வந்து அதிகமாகவே கேட்பாங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு மீதி இருக்கக்கூடியதான் நம்ம செகண்ட் பார்ட்டு தேர்டு பார்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு ரெண்டு கொஷின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஷினையும் இந்த வீடியோக்கு குக்கிக்கலாம் கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சால்மோனலா டைஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்டீரியாவில் காணப்படக்கூடிய கசையிலைகளின் எண்ணிக்கை என்ன சால்மோனலா டைஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்டீரியாவில் காணப்படக்கூடிய அந்த கசையிலைகளின் எண்ணிக்கை என்ன ரெண்டாவது விப்ரியோ விப்ரியோ காலரே காலராவை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா விப்ரியோ காலரே இந்த விப்ரிய காலரே அதோட வடிவம் வந்து என்ன நம்ம பார்த்தோம் கோல் வடிவம் குச்சி வடிவம்னு பார்த்தோம்னா விப்ரிய காலரே இதோட வடிவம் வந்து என்ன ஃபஸ்ட் இதுக்கு கசையிலை வந்து எத்தனை ரெண்டாவதுக்கு வந்து வடிவம் வந்து என்ன இதுதான் வந்து இந்த ரெண்டு கொஷின் இந்த ரெண்டு கொஷினையும் இந்த வீடியோக்கு எல்லாம் காமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ